ஆண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு. பேரன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய 4000 திவ்ய பிரபந்தத் தொடரில் திருமிழிசை ஆழ்வார் அருளிய திருச்சந்த விருத்தத்தில் ஒரு சில பாசுரங்களை மட்டும் சொல்லி அவற்றின் பொருளையும் சொல்லி இப்பதிவை நாம் நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். சென்ற பதிவிலே திருமிழிசை ஆழ்வாருடைய வைபவமாகிய அவருடைய வரலாற்றை சொல்லி முதல் பாசுரத்தை மட்டும் அடியேன் படித்தேன் என்று கருதுகிறேன். அந்த முதல் பாசுரத்தினுடைய பொருளை நாம் காணவில்லை. எனவே மீண்டும் அந்த பாசுரத்தை சொல்லி அந்த பாசுரத்துக்குரிய பொருளையும் கண்டு அடுத்தடுத்து சில பாசுரங்களை காண்போம். பூ நீலாய ஐந்துமாய், புனல்கள் நின்ற நான்குமாய், தீ நீலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், மீ நீலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீ நீலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே. இந்த அற்புதமான சந்தவிருத்த பாசுரத்திலே அவர் ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று என்று சொல்லுகிறார். இந்த ஐந்தாக திகழ்வது எது? நான்காக திகழ்வது எது? மூன்றாக திகழ்வது எது? இரண்டாக திகழ்வது எது? ஒன்றாக திகழ்வது எது என்று எடுத்துரைக்கிறார். பூ நீலாய ஐந்துமாய், பூ என்ற சொல்லுக்கு பூமி என்று பொருள். அந்த பூமியிலே ஐந்து விதமான குணங்கள் இருக்கின்றன என்கிறார். என்ன ஐந்து குணங்கள் என்றால், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்து குணங்கள் பூமிக்கு உள்ளன. எனவே பூ நிலாய ஐந்துமாய். புனல்கள் என்ற நான்குமாய், புனல் என்றால் தண்ணீர், நீர் என்று பொருள். அந்த நீரிலே நான்கு குணங்கள் இருக்கின்றனவாம். என்ன? சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்ற நான்கு குணங்கள் இருக்கின்றனவாம். அடுத்து தீ நிலாய மூன்றுமாய், நெருப்பிலே மூன்று குணங்கள் இருக்கின்றனவாம். அந்த நெருப்பிலே உள்ள குணங்கள் என்னென்ன? ஓசை, ஊறு, ஒளி என்ற மூன்று குணங்கள். அடுத்து சிறந்த கால் இரண்டுமாய், கால் என்ற சொல்லுக்கு காற்று என்று பொருள். காற்றிலே இரண்டு குணங்கள் இருக்கின்றன என்கிறார். என்ன குணங்கள் என்றால், ஒன்று ஓசை, இரண்டு ஊறு என்ற இரண்டு குணங்கள் இருக்கின்றன. அடுத்து மீ நிலாயது ஒன்றுமாகி, மீ என்பது மேலே உள்ள ஆகாயம், ஆகாயத்திலே உள்ள குணம் ஒன்றே ஒன்று, அந்த குணம் என்ன? ஓசை என்கிறார். ஆக பூமியிலே இருக்கின்ற ஐந்து குணங்கள், நீரிலே உள்ள நான்கு குணங்கள், நெருப்பிலே இருக்கின்ற மூன்று குணங்கள், காற்றிலே இருக்கின்ற இரண்டு குணங்கள், ஆகாயத்திலே உள்ள ஒரு குணம், ஆக அனைத்துமாக எம்பெருமானே நீதான் திகழ்கின்றாய். ஆக ஐந்தாகி, நான்காகி, மூன்றாகி, இரண்டாகி, ஒன்றாகி திகழ்பவன் நீதான். ஆக அப்படிப்பட்ட நீ எப்படி இருக்கிறாய்? வேறு வேறு தன்மையாய், இப்படிப்பட்ட அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், தீ, வழி, வான் என்று சொல்லக்கூடிய ஐந்திலும் அவற்றின் குணங்களும் நீ இட்ட வழக்காக இருக்கின்றாய். இப்படி பஞ்சபூதங்களும் அவற்றின் குணங்களும் நீ இட்ட வழக்காக இருக்கின்றன. ஆக நீ அந்த பஞ்சபூதங்களின் குணமாகவும் இருக்கின்றாய், அந்த பஞ்சபூதங்கள் இட்ட வழக்காகவும் இருக்கின்றன. ஆகையினாலே நீ ஒன்றுக்கொன்று வேறுபாடாக இருக்கின்றாய் என்று சொல்லுகிறாய். ஆக பூநிலாய ஐந்துமாய், புனல்கள் நின்ற நான்குமாய், தேனிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், மீனிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய். ஆக எப்படி வேறுபட்ட வேறுபட்ட தன்மை உடையவனாக நீ திகழ்கின்றாய். ஆக ஒவ்வொன்றின் ஊடே இருக்கின்ற அந்த பதார்த்தங்கள் நீதான். அப்படிப்பட்ட தன்மை உடைய நீ, நீ நிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே என்று சொல்லுகிறார்.
இப்படி ஒன்றுக்கொன்று பல்வேறு அதாவது வடிவங்கள், பல்வேறு பொருட்கள் இப்படியெல்லாம் நீ இருந்து அவற்றினுடைய ஆத்மாவாக நீதான் இருக்கிறாய். சுருங்கச் சொன்னால் உயிருள்ள உயிர் பொருள், உயிரற்ற பொருள் ஆகிய அனைத்துக்குள்ளும் ஆத்மாவாக இருப்பவன் நீதான். அதாவது வடமொழியில் சொல்வதாக இருந்தால் சித்து அசித்து. சித்து என்றால் உயிர், அதாவது உயிர் உள்ள பொருள். அசித்து என்று சொன்னால் உயிர் அல்லாத பொருள். ஆக அவற்றுக்குள்ளே ஆத்மாவாக இருந்தும் அவற்றின் குணங்களாக இருக்கின்ற ஞானம் இன்மை, துக்கம், பெருத்தல், சுருங்குதல் முதலியன உன்னை அடையாமல் இருக்கும் தன்மையை யாரால் இணைக்க முடியும்? ஆக நீ பூமியிலே ஐந்தாக இருக்கின்றாய், நீரிலே நான்காக இருக்கின்றாய், நெருப்பிலே மூன்றாக இருக்கின்றாய், காற்றிலே நெருப்பிலே மூன்றாக இருக்கின்றாய், காற்றிலே இரண்டாக இருக்கிறாய், ஆகாயத்திலே ஒன்றாக இருக்கிறாய். ஆக அது அனைத்துக்குள்ளும் ஆன்மாவாக இருந்து அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்ற அந்த உடல் இருக்கிறதே, அந்த உடலுக்குரிய குணங்களாக இருக்கின்ற ஞானமின்மை, துக்கம், பெருத்தல், சுருங்குதல் முதலியன உன்னை அடையாமல் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தன்மையை யாரால் நினைத்து சொல்ல முடியும்? எம்பெருமானே, உன்னையன்றி அந்த லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் யாரால் அறிய முடியும் என்று சொல்லுகிறார். ஆக மீண்டும் அந்த பாசுரத்தை மட்டும் படிக்கின்றேன். பூநிலாய ஐந்துமை, பூநல்கள் நின்ற நான்குமை, தீநிலாய மூன்றுமை, சிறந்த கால் இரண்டுமை, மீநிலாய ஒன்றுமாகி வேறு வேறு தன்மையாய், நீ நிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே என்கிறார். அடுத்து இரண்டாவது பாசுரம். இந்த பாசுரத்திலும் அங்கே இறைவனை குறியீட்டு சொற்களாலேயே விளக்கியிருக்கிறார். இந்த பாசுரமும் மிக அருமையான பாசுரம். அந்த பாசுரத்தை காண்போம். ஆறு மாறும் ஆறுமை, ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமை, ஏறு சீர் இரண்டு மூன்றும், ஏழு மாறும் எட்டும் ஆய, வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய், ஊரோடோசை ஆய ஐந்தும் ஆய ஆய மாயனே என்கிறார். ஆக நாம் இந்த பாசுரத்தை படிக்கும் பொழுது ஏதோ வெறும் எண்களை சொல்வது போல இருக்கிறது. ஆறும் ஆறும் ஆறுமாய், ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய், ஏறு சீர் இரண்டும் மூன்றும் ஏழும் ஆறும் எட்டும் ஆய, வேறு வேறு ஞானம் ஆகி மெய்யினோடு பொய்யுமாய், ஊரு ஒடு ஓசை ஆய ஐந்தும் ஆய ஆய மாயனே என்று படிக்கும் பொழுது ஏதோ எண்களை சொல்வது போல இருக்கின்றது. ஆனால் இந்த எண்கள் எல்லாம் குறியீட்டு சொற்கள். இந்த குறியீட்டு சொற்களுக்கு வியாக்யானகாரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் உரைக்கின்ற சான்றோர்கள் என்ன பொருளை சொன்னார்களோ அந்த பொருளை நாம் காண்போம். முதலிலே எம்பெருமான் எப்படி இருக்கிறானாம்? ஆறும் ஆறும் ஆறுமாய். ஆக முதல் ஆறு, இரண்டாவது ஆறு, மூன்றாவது ஆறு, ஆக எண்ணிக்கை. அந்த முதல் ஆறு என்ன என்றால் எம்பெருமான் தான் ஓதுதல், பிறரை ஓதுவித்தல், அடுத்து வேள்வி செய்தல், பிறரை வேள்வி செய்வித்தல், தான் கொடுக்கை, பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கை என்ற ஆறு கருமங்களுக்கும் தலைவனாக அவன் இருக்கின்றான். இதுதான் முதல் ஆறு என்ற குறியீட்டு சொல்லுக்கு விளக்கம். அடுத்து இரண்டாவது ஆறு. இரண்டாவது ஆறு என்ன என்றால் அந்த செயல்களை மேற்கொள்ளத்தக்க காலங்களாகிய இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என்கிற ஆறு பருவங்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான் என்பது இரண்டாவது ஆறு. மூன்றாவது ஆறு என்ன என்று சொன்னால் அவனை ஆறு விதமான யாகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறான். என்ன யாகங்களுக்கு என்ன பெயர்? ஆக்னேயம், அக்னிசோமியம், உபாம சுயாஜ்யம், ஜந்திரம், ஜந்திராக்ரம் என்ற ஆறு யாகங்கள். மீண்டும் அந்த யாகங்களின் பெயரை சொல்லுகிறேன். ஆக்னேயம், அக்னிசோமியம், உபாம் சுயாஜம், ஐந்திரம், ஐந்திராக்னம், ஐந்திராக்னம் என்கிற ஆறு யாகங்களிலே ஆராதிக்க தகுந்தவனாக இருக்கின்றான்.
ஆக முதல் ஆறு, இரண்டாம் ஆறு, மூன்றாம் ஆறு, ஆக ஆறும் ஆறும் ஆறுமாய். அடுத்து ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய். ஓர் என்பது ஒப்பற்ற என்று பொருள். இதுல மூன்று ஐந்து சொல்லுகிறார். முதல் ஐந்து என்ன என்று சொன்னால், தேவ வேள்வி, பித்ருவேள்வி, பூத வேள்வி, மனித வேள்வி, பிரம்ம வேள்வி என்று சொல்லக்கூடிய ஐந்து வேள்விகளாலே ஆராதிக்கத்தக்கவனாக எம்பெருமான் இருக்கிறான். இது முதல் ஐந்து. இரண்டாம் ஐந்து என்ன? பிராண, அபான, தியான, உதான, சமான என்கிற ஐந்து ஆகுதிகளாலே ஆராதிக்கத்தக்கவன் என்பது இரண்டாவது ஐந்து. அடுத்து மூன்றாவது ஐந்து என்ன என்றால், காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி, சப்யம், ஆவசத்தியம் என்கிற ஐந்து அக்னிகளை உடலாக கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகிறார். ஆக ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி என்று மூன்று ஐந்துக்கான விளக்கத்தை இவ்வாறு சான்றோர்கள் காண்கிறார்கள். அடுத்து ஏறு சீர் இரண்டு. ஆக மிக உயர்ந்து வரக்கூடிய சிறப்பு மிக்க இரண்டு. ஆக ஏறு சீர் என்றால் அதிசயம் என்று பொருள். அந்த அதிசயத்தை உடைய இரண்டு என்ன என்றால், ஒன்று ஞானம், மற்றொன்று விரக்தி. ஆக ஞானம் விரக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டையும் அழிக்க வல்லவன் அந்த பெருமானே என்பதை இரண்டு என்று சொல்லுகிறார். அடுத்து மூன்று என்பது என்ன என்று சொன்னால், பரபக்தி, பரஞானம், பரமபக்தி ஆகிய மூன்றையும் அழிக்க வல்லவன் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒரு எண்ணிக்கை சொல்லுகிறார், ஏழும் ஆறும் எட்டும் ஆய. ஆக ஏழு என்ன, அடுத்து ஆறு என்ன, எட்டு என்ன? ஏழு என்பது என்ன என்று சொன்னால், விவேகம், விமோகம், அபியாசம், கிரியை, கல்யாணம், அனவசாதம், அனுர்த்தஷம் என்ற ஏழு குணங்களுக்கும் அவன் தலைவனாக திகழ்கின்றான். அடுத்து ஆறு என்றால் என்ன, ஞானம், சக்தி, பலம், செல்வம், வீரியம், தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒளி என்கிற ஆறு குணங்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான். அடுத்து அப்பெருமான் எப்படி இருக்கிறானா, எட்டு என்று சொல்லுகிறார். எட்டு என்ற எண்ணிக்கை அதாவது பாப சம்பந்தம் அற்றவன் ஒன்று, கிழத்தனம் அற்றவன் இரண்டு, மரணமற்றவன் மூன்று, சோகமற்றவன் நான்கு, பசியற்றவன் ஐந்து, தாகமற்றவன் ஆறு, அடியார்களுக்கு ஏற்ற குண விபூதிகளை உடையவன் ஏழு, ஒன்றிலும் வீணாகாத சங்கல்பத்தை உடையவன் எட்டு. ஆக இந்த எட்டு குணங்களை உடையவன். அடுத்து வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் என்று சொல்லுகிறார். ஆக வேறு வேறு வகையான ஞான வழிகளை உண்டாக்கினவன். உண்மை ஞானிகளுக்கு அவன் எப்படி இருக்கிறான், மெய்யினோடு பொய்யுமா என்றால் உண்மையான ஞானிகளுக்கு மெய்ப்பொருளாக இருக்கின்றான், அல்லாதவர்களுக்கு அவன் பொய்ப்பொருளாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவன் எப்படி திகழ்கிறானா, ஊரொடு ஓசையாய ஐந்தும். ஆக ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, சுவை, ஒளி, ஊரு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்துமாகிய அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, மாயன். மாயன் என்று சொன்னால் அதாவது அங்கே அதாவது கோகுலத்திலே அவதரித்தவன் என்று பொருள். அடுத்து கரிய நிறம் உடையவன் என்றும் பொருள். ஆக கோகுலத்திலே அவன் அவதாரம் செய்து பல்வேறு மாயைகளை செய்து முடித்தவன், ஆகையினால் மாயன். ஆகையினாலேதான் திருவில்லிபுத்தூர் ஆழ்வார், சிறுவில்லிபுத்தூர் ஆழ்வார் மிக அழகாக தம்முடைய பாரதத்திலே சொல்லுவார், மாதுளனாகியும் ஏதிரனாகியும் மஞ்சன் கஞ்சன் வரவிட்ட பூதனை தன்னுயிர் முலைமொழி பாலடு போதர உண்ட புயல்வண்ணா மாதவ யாதவ வாசவ கேசவ மாயா ஆயா மதுசூதா என்று அவனுடைய அந்த கோபால குலத்திலே பிறந்த, அந்த ஆயர் குலத்திலே பிறந்த அற்புத காட்சியை படம் பிடிப்பார். அத்துணை திருப்பெயர்களை உடையவன் அந்த பெருமான். ஆகையினாலே அவன் ஆறு ஆறு ஆறு, ஐந்து ஐந்து ஐந்து, அடுத்து இரண்டு மூன்று, ஏழு ஆறு எட்டு, அடுத்து மெய் பொய், அடுத்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த பெருமானே, உன்னுடைய குணங்களை, உன்னுடைய ஆச்சரியமான குணங்களை யார் நினைக்க வல்லவர்கள்? ஆக நினைக்கின்ற அளவுக்கு
அதாவது ஆற்றல் எங்களுக்கு இல்லை, நீயே உணர்த்தினால் அன்றி எங்களால் உன்னை உணர்ந்து கொள்ள முடியாது என்பது இந்த தத்துவத்தினுடைய சாரம். ஆக மீண்டும் அந்த பாசுரத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஆறு மாறும் ஆறுமாய் ஓர் ஐந்து மைந்து மைந்துமாய் ஏறு சீர் இரண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மாய வேறு வேறு ஞானமாய் மெய்யினோடு பொய்யுமாய் ஊரோடோசை ஆய ஐந்தும் ஆய ஆய மாயனே என்று இந்த இரண்டு பாசுரங்களை மட்டும் சேவிப்போம். அடுத்து வருகின்ற பதிவுகளிலே சில, அதாவது சில பாசுரங்களிலே ஆழமான கருத்துடைய பாசுரங்களை நாம் இயன்ற அளவு கண்டு இந்த திருச்சந்த விருத்தம் முழுமையும் காணலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.